பிரசன்னா வெங்கடேஷ் அப்படின்றவர் வந்து ஒரு முக்கியமான டவுட் கேட்டிருக்காங்க. நம்ம சப்ளையரை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்போ அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஐஏ கோட் எடுத்துட்டீங்க, ப்ராடக்ட்லாம் சூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் வேலை சப்ளையரை பார்க்குறது. சப்ளையரை போய் பார்த்து என்ன தரத்தில் பொருள் தயார் பண்ணுறாங்க, மாதம் நாம் ஆர்டர் கேட்டோம்னா நமக்கு எவ்வளோ சப்ளை பண்ண முடியும், அவங்க ஏற்கனவே வந்து எக்ஸிஸ்டிங் சப்ளையருக்கு சப்ளை பண்ணிகிட்ருப்பாங்க, அது போக எக்ஸ்ட்ரா உள்ளது, அவங்க சப்ளை கெப்பாசிட்டிக்கு உட்பட்டு எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து நமக்கு எவ்வளோ சப்ளை பண்ண முடியும், எவ்வளவு நாள் ஆகும், இது எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். ரெண்டாவது, ஒரு சப்ளையரு ரெண்டு சப்ளையர்லாம் வேலைக்கு ஆகாது, குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு சப்ளையர்ஸாவது நீங்கள் கையில் வச்சுருக்கணும். இந்த வேலைகளை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பையரை அப்ரோச் பண்ணதுக்கே போகணும். பையர் பார்க்கும்போது உங்கள் கையில் எஃப்ஓபி ரேட் இருக்கணும், சப்ளை எபிலிட்டி பெர் மந்த் இல்லை பெர் வீக் ஏதோ ஒன்று அதை வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு சப்ளையரு நான் உங்களுக்கு மாதம் ஒரு 1000 கிலோ கொடுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் பையர்கிட்ட கமிட் பண்ணது வந்து அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கணும், அதாவது 900 கிலோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா கடைசி நேரத்தில் ப்ரொடக்ஷனுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. ஸோ அதுக்கேற்றபடி பையர் உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பார். ரெண்டாவது, டைம். 1000 கிலோ தயார் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதம் போதும் அப்படின்னா, பையர்கிட்ட நீங்கள் 35 நாள் to 40 நாள் அதே குவான்டிட்டிக்கு டைம் வாங்குறது வந்து பெஸ்ட். ஏன்னா ஒருவேளை சப்ளையர் ரேட் லேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஆர்டர் கேன்சல் ஆகக்கூடிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஐஏ கோட் எடுத்த உடனே சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பண்ணி, அதுவும் ஒன்றுக்கு 4-5 சப்ளையரை பார்த்து, குவாலிட்டி தரத்தை பார்த்து, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை பார்த்து, எல்லாமே நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு தான் பையரை அப்ரோச் பண்ண போகணும்.